மார்க் ஆண்டனி. யோசிக்காம போய் டிக்கெட்டை புக் பண்ணுங்க, மித்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். படத்துல உள்ள நெகட்டிவை நான் சொல்றேன், அதை கேட்காம போக வேண்டாம். கதை ஓப்பன் ஆகுறது 1975ல். சயின்டிஸ்டா இருக்கிற செல்வராகவன் பாஸ்ட்ல உள்ளவங்க கூட பேசுற மாதிரி ஒரு டெலிஃபோன் ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது அங்கிருந்து கை மாறி 1995ல் இருக்கிற ஹீரோ கையில கிடைக்குது. தன் அம்மாவோட சாவுக்கு அப்பா தான் காரணம்னு அவர் அடியோட வெறுக்கிற ஒரு மெக்கானிக்கான ஹீரோ எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாத்திடணும்னு அந்த டெலிஃபோனை பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஃபாஸ்டா நகர்ற கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அப்படிதான் இருக்கு. ஆனா இவ்வளவு வேமா போற அந்த கதையில ஒரு பிடிப்புங்கிறதே இல்லை. அங்கங்க இயற்கையோட ரெஃபரன்ஸோட ஒரு மாதிரி உலட்டித்தள்ள மாதிரி தான் இருக்கும். இன்னும் சில கன்வின்சிங்கான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்திருக்கலாம். ரொம்ப முக்கியமா ஹீரோ கையில அந்த டெலிஃபோன் எப்படி கிடைக்குது, ஆனா அதை பத்தி அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, அந்த காட்சிகள் இன்னுமே கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம். ஆனா ஹிண்ட்ரவுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சுவல் கதையே ஆரம்பிக்குது. அங்கதான் டைம் டிராவல் கான்செப்ட் அவங்க அந்த ஆக்சுவல் கதையில ரொம்ப அழகா பயன்படுத்தியிருந்தாங்க. பல ஹியூமர் காட்சிகளோட சிலுக்கு காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா பேருக்குன்னு இல்லாம அது காட்சியாவே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருந்தது. அண்ட் அதை தொடர்ந்தோட அப்பா பையன் போன் கான்வர்சேஷன் அதுவா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரு ஆண்டனி கெட்டப்பு அனஹோண்டான்னு தேட்டரே சிரிப்பு அலையில தான் இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் எஸ் ஜே சூர்யா நடிப்பாருக்குன்னு அவங்க சொல்லிதான் தெரியணுமா என்ன. ஒரு சில காட்சிகள் அவரே நடிச்சிருந்த முந்தைய படங்களை ஞாபகப்படுத்ததான் செய்யுது, பட் இது அவரால் மட்டும்தாங்க பண்ண முடியும். இப்போ இதே படத்துல ஃபிளாஷ்பேக்ல வர விஷால் பல இடங்கள்ல கத்தி கத்தி பேசுறப்போவா இருக்கட்டும், இல்ல பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு வர்ற அந்த வக்கீல் அவரும் கத்தி கத்தி பேசுற அந்த பல இடங்கள் எல்லாமே இம்மெச்சூரா தான் இருந்தது. ஆனா அதையே எஸ் ஜே சூர்யா பண்ணா அதை நம்மளால ரசிக்க முடியுது. அதை தான் அந்த மனுஷனுக்கான பாசிட்டிவா நான் பாக்குறேன். விசால் பண்ணியிருக்க அந்த ஆண்டனி கேரக்டருக்கான இன்ட்ரோ நமக்கு கத்தி சண்டையை ஞாபகப்படுத்தி ஒரு மாதிரி கலங்கடிச்சிருந்தா கூட, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருமே பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த படத்தோட சோஷ்டிலரே எஸ் ஜே சூர்யா தான். அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு அந்தளவுக்கு சரிசமமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க ஒத்துக்கிட்ட விசாலுக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் ஆஃப் பயங்கர ஜாலியாக போனால் கூட அது கொஞ்சம் பிட் லென்த்தியாக தான் போகுது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். மித்தபடி படத்தோட பெரும்பகுதியான நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஆண்டனி கேரக்டர் பற்றின உண்மை நமக்கு தெரிய வரப்போ ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்கும். அங்கே கொடுக்குற பில்டப் எல்லாம் அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்க வேண்டிய ஒன்று. எடிட்டிங்கையும் மியூசிக்கும் வச்சு ஓரளவுக்கு அந்த காட்சியை காப்பாற்றிட்டாங்க. மியூசிக்கை பற்றி பேசுகிறப்போ ஜிவியுமே பிரமாதமான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த பஞ்சமுட்டாய் ரீமேக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு த்ரூ அவுட் த ஃபிலிம் பயங்கரமான ஒரு ஒர்க்கு ஜிவி பிரகாஷ்ட இருந்து. இது ஒரு பீரியட் ட்ராமா, ஒரு மாதிரியான கலர்ஃபுல் டோனில் நரேட் பண்ண பிற இந்த படத்தோட பெரும்பகுதி. ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஒரு வெஸ்டர்ன் லுக் அந்த ஃபீலை தான் கொடுக்குது. சரி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு செகண்ட் ஆஃபும் உள்ள ஒரு படம் தான் இது. ஆனால் நீங்கள் செரிஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தியான மொமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது படத்தில். வாளியில் ஆரம்பித்து விடாமுயற்சியில் முடிகிற இயற்கை ரெஃபரன்ஸ், அங்கங்கே எஸ் ஜே சூர்யாவோட பழைய படங்களுக்கான ரெஃபரன்ஸுமே வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பல இடங்களில் எஸ் ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒட்டுமொத்த தேட்டராக சேர்ந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? முன்ன சொன்னது போல் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போய் விசாலோட அனவுண்டாவை பார்த்துட்டு வந்து வாட் த ஃபிஷ் படத்தை பார்த்துட்டு வந்து படத்தை ஒருத்தவங்க கூட தரச மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.